நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். புறநானூறு அடுத்த பாடல் இலங்கை கிளவோன். இந்த பாடலை பாடியவர் புறத்தினை நன்னாகனார். பாடப்பட்டோன் ஓய்மான் வில்லியாதன். இவன் ஓய்மான் நல்லிய கோடனுக்கு பிறகு ஓய்மா நாட்டை ஆண்டவன். இவன் மாவிலங்கையின் தலைவனாக விளங்கினான். இவனை பாடியவர் புறத்தினை நன்னாகனார். இந்த பாடல் இடம்பெற்றுள்ள திணை பாடான். ஒருவருடைய புகழ், வலிமை, கொடை, அருள் ஆகிய நல்லியல்புகளை சிறப்பித்த கூறும் திணைதான் பாடான் திணை. இந்த பாடல் இடம்பெற்றுள்ள துறை பரிசில் துறை. அதாவது பரிசிலர் புறவலனிடம் சென்று தாம் பெற கருதியது இதுவென கூறுதல். பாடலின் பின்னணி. கிணை பொருணன் ஒருவன் ஓய்மான் வில்லியாதனை புகழ்ந்து கூறியதை கேட்டு தாயிடம் பால் குடிக்க ஆர்வத்தோடு வரும் கன்று போல மற்றொரு பொருணன் ஒருவன் ஓய்மான் வில்லியாதனை நாடி வந்ததாக புலவர் புறத்தினை நன்னாகனார் இப்பாடலில் கூறுகிறார். பாடல் யானை பெருக அவன் தாள் நிழல் வாழ்க்கை அவனே பெருக என் நாயிசை நுவரல் நெல்லறி தொழுவர் கூர்வாள் மழுங்கின் பின்னை மரத்தோடு அறிய கல் செத்து அல்லல் யாமை கூண் புறத்து உறிஞ்சும் நெல்லமல் புறவின் இலங்கை கிழவோன் வில்லியாதன் கிணையே பெரும குறுந்தாள் ஏற்றை கொழுங்கன் அவ்விலர் நறுணை உருக்கி நாற்சோறு ஈயா வள்ளன் எந்தை பசி தீர்த்தல் என கொன்வரல் வாழ்க்கை நின் கிணைவன் கூற கேட்டதற்கொண்டும் வேட்கை தண்டாது விண்தோய் தலைய குன்றம் பிற்பட நசை தர வந்தனின் யானே தாயில் தூவா குளவி போல ஆங்கு அத்திரு உடை திருமனை ஐது தோன்று கமல் புகை வருமலை மங்குளின் மறுக்குடன் மறைக்கும் குறும்படு குண்டகள் நீள்மதில் ஊரே. பாடலின் விளக்கம். வில்லியாதன் மாவிலங்கை என்னும் ஊருக்கு தலைவன். அந்த ஊரினுடைய வளம், மாவிலங்கை என்னும் ஊரினுடைய வளம் எப்படி இருக்குன்னா, நெல்லை அறுவடை செய்பவர்கள் தம்முடைய அறிவால் கூர்மை மழுங்கினால் அந்த நெல்லை வந்து அறுத்து அறுத்து அந்த அறிவாளினுடைய கூர்மை மழுங்கினால் அதை தொடர்ந்து வலிமையோடு அறிவதற்காக, நெல்லை தொடர்ந்து வலிமையோடு அறிவதற்காக சேற்றில் உள்ள ஆமையின் வளைந்த முதுகில் தீட்டும் மிகுதியாக நெல் விளையும் வயல்கள் உள்ள ஊர்தான் மாவிலங்கை என்னும் ஊர். அத்தகைய மாவிலங்கை என்னும் ஊருக்கு தலைவனான வில்லியாதனுக்கு நாங்கள் கிணை பொருணர். அவன் எங்களுக்கு நெய்யிலே பொறித்த பன்றித்தசையும் சோறும் என்றும் தந்து பசி தீர்ப்பவன். நெய்யிலே பொறித்த பன்றித்தசையும் சோறும் இரவன் மாக்களுக்கு என்றும் தந்து பசி தீர்ப்பவன் என்று புலர் காலையில் கிணை பொருணன் ஒருவன் வந்து சொல்கிறான். அதை கேட்டு மற்றொரு பொருணன் வில்லியாதனை வந்து பார்க்க போகிறான். அப்போ அவன் சொல்கிறான், கிணை பொருணன் ஒருவன் உன்னுடைய புகழை அதிகாலையில் வந்து பாடினான். அதை கேட்டதுமே உன்னை காண வேண்டும் இன்னும் அவா மிகுந்தவனானேன். எந்த அளவுக்குனா அந்த அவா வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, தாயிடத்திலே பாலுண்ண தாவி வரும் குழந்தை போல உன்னிடம் வந்து பரிசு பெறும் ஆசை ஏவ இங்கே வந்தேன். நின் திருமனைக்கண் இரவலருக்கு அமுது அளிக்க உணவாக எழுந்த புகை மேகம் போல வானை மறைக்கின்றது. உன்னுடைய மனையிலிருந்து, செல்வம் மிகுந்த மனையிலிருந்து இரவலர்களுக்கு உணவு அளிக்க எழுந்த புகை வந்து மேகம் போல வானை வந்து மறைக்கிறது. உன்னுடைய ஊர் எப்படி இருக்குன்னா, அரணை அடுத்த அகழியும் நீண்ட மதிலும் உடைய ஊர். உன்னுடைய ஊருக்கு நான் பரிசு பெறுவதற்காக வந்தேன், எனக்கும் உதவுக பெருமானே என்று பாடல் ஒருவன் பாடுவதாக இந்த பாடலை புலவர் மிக அருமையாக அமைத்துள்ளார். நன்றி. வாழ்க வளத்துடன்.